हेलो फ्रेंड्स वेलकम टू तमिल विलेज कुकिंग इनकी नम्बर वंदु पाथिंग अप्पडीना नम्म चैनल ओर नॉन वेज रेसिपी दांगा पाक्क पोरोम इदु वंदु सांबार सादम वेरु सादम एल्लात्तुक्कूडयुमे वच्चु सापडलाम वांगा नम्म वीडियोक्குள்ள போய் சுவையான செடிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம் செடிநாடு சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்துர்க்கேன் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கறிவேப்பிலை சின்ன தக்காளியா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணனும் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 3 காஞ்ச மிளகாய் பட்டை ஏலக்காய் அனாசிப்பூ 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அதாவது வர கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் மிளகு தாளிக்கிறதுக்கு 3 லவங்கம் 1/2 டீஸ்பூன் சோம்பு தேவையான அளவு ஆயில் மிளகு தூள் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அவ்வளவுதாங்க சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு மசாலா பிரிப்பேர் பண்ணிரலாம் இப்போ வந்து இதல பாத்தீங்க அப்படினா கொத்தமல்லி சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கறேன் இதல வந்து ஆயில் ஆட் பண்ண கூடாது இப்போ இத இந்த மாதிரி ஒரு டைம் வறுத்துக்கலாம் இப்போ லைட் இந்த மாதிரி வறுபட்டவுனே அனாசிப்பூ ஏலக்காய் பட்டை மூணு சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இத எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து மசாலாக்கு நல்லா வறுத்தாச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் சூடா ஆறணும்னே நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு பொடியா அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுமே சேர்க்க கூடாது இப்போ செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு கடாய் வச்சு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கறேன் இப்போ வந்து லைட்டா ஆயில் சூடானோனே இதல வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூட லவங்கம் சேர்த்துக்கலாம் நீளமா கட் பண்ண பெரிய வெங்காயம் இப்போ வந்து வெங்காயத்தை பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி ஆயில நல்லா வதக்கிக்கலாம் கறிவேப்பிலை அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளி இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் வதங்கிறதுக்காக உப்பு இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதல நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய செட்டிநாடு மசாலாவை சேர்த்துறலாம் நான் அரைச்சது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குங்க அத வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதல வந்து பாத்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் வந்து சேர்த்திருக்கேன் ரொம்பவும் சேர்க்க கூடாது இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதல சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ இதல வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கறேன் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கறியை எல்லாத்து கூடயும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து மிளகு தூள் நம்ம அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி mix பண்ணி விட்டுருங்க நல்லா இப்போ வந்து இதல கொஞ்சமா வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுறலாம் இப்போ வந்து சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படினா நான் செட்டிநாடு மசாலா அரைச்ச ஜார்லயே வந்து அலசி தண்ணி சேர்த்துக்கறேன் கிரேவி அப்படிங்கறனால ரொம்ப தண்ணி சேர்த்துறவேனா சிக்கன் கரெக்ட்டா வெந்த அந்த கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டா போதுங்க இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லastype கலரி விட்டுறலாம் இது பாத்தீங்க அப்படினா சிக்கன் நல்லா வெந்து தண்ணி எல்லாமே dry ஆகி நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும்ங்க पंदोर मूड़ी पोट मूड़ वाला चिकन कुछ ना वेगटो और 15 मिनट्स कल्ची मरुडे चेक पनी पातिक पारंगा चिकन एलामें नल्ला वेंदु तन्नी एलामें नल्ला सुंडी नल्ला ग्रेवी पदत्तक सूपरा वंदिरुछे इंदा टाइम ला नम्म स्टव ऑफ पनीला அவ்வளவுதாங்க சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி சமையா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சனே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுனா எங்க தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ